ஐ எம் ஒரீட் நாட் அப்போ த இந்தியன் எக்கானமி பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த யூஎஸ் இங்க வந்து புல் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு திங்ஸ் ஆர் குவைட் சேஃப்ங்கிற மாதிரி இருக்கு பட் எவ்ரி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு குட் த யூஎஸ் மார்க்கெட் இஸ் யூஎஸ் எக்கானமி இஸ் யூஎஸ் எக்கானமியில் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்மளும் எல்லாரும் பாதிக்கப்படுவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பண்ணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட ஒரு கிளைண்ட்டே நம்மகிட்ட ரிட்டர்மெண்ட் பிளானிங் பேசுறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணும் ஹேவிங் செட் இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா ஐ வில் ஷோ யூ திஸ் டேட்டா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கன்னா எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீன் கேட்டுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க சொல்கிறதுக்கு ஐ கெட் சோ மெனி ரேண்டம் கால்ஸ் ஓகே யூஎஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்துக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீலேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் வரைக்கும் இந்த டேட்டா போட்டிருக்காங்க சி அவுட் இட் இஸ் எப்பெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை இல்லாதவங்களுடைய பெர்சன்டேஜ் வே வேலை வாய்ப்பு இல்லாத பெர்சன்டேஜ் எப்படி இருந்தால் நைன்டீன் எயிட்டி டூவில் ஒரு தடவை நடந்திருக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட்டுக்கு வேலை இல்லை அதாவது ஒர்க் ஃபோர்ஸில் அதாவது அவங்களுக்கு வேலை செய்ய தகுதி இருக்கும் ஆனால் வேலை செய்ய தகுதி இருக்கவங்க இல்லை பத்து பர்சன்ட்டுக்கு வேலை இல்லாமல் இருக்குது எப்போ நைன்டீன் எயிட்டி 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 டூக்கு நடுவில் எகெயின் அந்த பிரச்சனை எப்போ வந்திருக்குன்னா நைன்டீன் நைன்ட்டி ப்ராப்ளி அந்த குவைத் வார் அந்த சைம் இருந்திருக்கு எகெயின் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வேலையும் வந்து இல்லாமல் போகிறது ரிசர்சுங்கிறது எப்படி வரும்னா திடீர்னு பத்து பர்சன்ட் ஒரு நாட்டில் பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும் ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் ரொம்ப மெதுவாக தான் சரியாக இருக்குது நைன்டீன் நைன்டி நைன் தான் சரியாக இருக்குது மறுபடியும் டூ தௌசண்ட் ஒன்ல அந்த டாட் காம் பஸ்ட் வந்துச்சு இல்லையா ஒரு சில பேருக்கு தெரியும் அது நல்லாவே டாட் காம் பஸ்ட் வந்தப்போ டூ தௌசண்ட் ஒன்னில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு அது அல்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் பெர்சென்டில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இருந்திருக்கு எகெயின் கிராஜுவலா மறுபடியும் நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷ் வந்திருக்கு எப்போ டூ தௌசண்ட் ஃபைவ்ல எகெயின் ரெசன் மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு டூ தௌசண்ட் எயிட் டு டூ தௌசண்ட் நைனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸில் டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் அமெரிக்காவில் நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் போயிருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் ரெசன் வந்ததுக்கப்புறம் ரிசன் எங்கே இருக்குது டூ தௌசண்ட் நைனில் இருக்குது லுக்கட் திஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறைய பேர் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து கொஞ்சம் கம்மியாகி இட் இஸ் கிராஜுவலி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அழகாக செட்டில் ஆகிருக்கு எங்கே த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அதாவது டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல மூணு புள்ளி ஆறு பர்சன்ட்டுக்கு தான் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்கிற ஸ்டேட்டால இருந்து அந்த பேண்டமிக் வந்தோன்னு எவ்வளோ பெரிய ஸ்பைக் பாருங்கள் கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்ட்டுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கு யூஎஸ்ல ஜியூரிங் த பேண்டமிக் எகெயின் இட்ஸ் கிராஜுவலி செட்டில் டவுன் பட் திஸ் டைம் தேவ் ட்ரை டு டூ அ லாட் ஆஃப் ஒர்க் ஐ பிலீவ் இனிமேல் அது பேண்டமிக் ஒரு பீரியாடிக் டைம் அந்த பிஸ்னஸ் எல்லாம் போயிருக்கு நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போயிருக்கு எகெயின் இட் செட்டில் டவுன் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நல்லாவே செட்டில் ஆயிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மார்ச்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டா இருந்திருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் பட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ மார்ச்ல இருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ த்ரீ ஃபோர் இருந்து மெதுவாக த்ரீ பாயிண்ட் நைன் வரைக்கும் இன்கிரீஸ் ஆகிருக்கு இது மே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருடைய டேட்டா இப்போ எதுக்கு சொல்றேன்னா வென் தர் இஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூஎஸ் இப்போவும் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்துட்டு சம் பீப்புள் ஆர் சேயிங் எங்களுடைய லிப்ஸ்டிக் ப்ரைஸ் வந்து சாரி லிப்ஸ்டிக் உடைய இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் யூஎஸில் எல்லாவுடைய இப்போ காசு ஆகட்டும் ஒரு வீடாகட்டும் எல்லாவுடைய ப்ரைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பட் லிப்ஸ்டிக் சேல்ஸ் மாத்திரம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது அப்படிங்கிறாங்க த ரீசன் குட் பி வெரி வெரி பிளைன் அண்ட் சிம்பிள் ஒரு ஒரு விமன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு லக்ஸரி பேக் வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லாட்டி ஒரு லக்ஸரி ஷூஸ் வாங்கணும் ஒரு அழகான ட்ரெஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இன்ஃப்ளேஷனில் எல்லா பொருளும் ப்ரைஸ் ஜாஸ்தியாகும் ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஒரு கார் வந்து இப்படி வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் ஒரு கார் அந்த காருடைய ப்ரைஸ் வந்து பத்தாயிரம் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தென் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் காஸ்ட் ஆக்சுவலி காஸ்டிங் அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் பட் அந்த பெரிய ப்ரைஸ் இருக்கிற அந்த கார் மாதிரி பொருள் வாங்கும்போது அதில் டென் பர்சன்ட் இன்க்ரீஸுங்கிறது உங்களுக்கு பெரிய ஸ்பைக்காக தெரியும் ஆனால் லிப்டிக் உடைய பிரைஸும் அதே பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் பத்து டாலர் கிடைக்கிற லிஃப்டிக் பதினோரு டாலராக இருக்கும் பட் தெகேன் தே வில் தே கேன் அஃபோர்ட் இட் அதனால சின்ன சின்ன சந்தோஷங்கள் அதாவது தே ஆர் ட்ரைங் டு பி ஹாப்பி வித் த லிட்டில் திங்ஸ் தே ஹேவ் இன் லைஃப் அதுதான் ரொம்ப அழகாக இந்த ஆர்டிக்கலில் போட்டிருக்காங்க லிஃப்டிக் இண்டெக்ஸ் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் பியூட்டி அண்ட் ரீட்டெயில் ஐ மீன் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லிட்டு தெர் வாஸ் அனதர் வெரி பியூட்டிஃபுல் ஆர்டிக்கல் ஐ சா இன் இந்த ஜேபி மார்கன் வெல்த் மேனேஜ்மெண்டில்

சின்ன சின்ன சந்தோஷங்களை வந்துட்டு நம்ம எப்போ வந்துட்டு நிறைய ஜாப் இல்லாமல் இருக்கோ ஸ்ட்ரெஸ் இருக்கோ இல்லாட்டி நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை வாங்க முடியாமல் இருக்கோ சின்ன சின்ன சந்தோஷங்கள் இந்த லிப்ஸ்டிக்கு இந்த அஃபோர்டபுள் காஸ்டமிக்ஸ் காஸ்பெட்டிக்ஸு ஒரு அஃபோர்டபுள் ஃபுட்டு இந்த மாதிரி விஷயத்த ஒரு பர்ஃப்யூம் இதை நெயில் பாலிஷ் இதெல்லாம் வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிறாங்களா விச் இஸ் லைக் கால் ட் அஃபோர்டபுள் லக்ஸரி இது இன்னொன்று விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக வேர்ல்டு வார் டூவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேஷன் ஹவுசஸ் வந்துட்டு பைவாட் ஆயிருக்கு ரொம்பவே அதோடைய பிஸ்னஸ் வந்து ரொம்பவே பிக்கப் ஆயிருக்கு எதுக்குன்னா ஒரு வேர்ல்டு வார்லேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பீப்புள் ஆர் ஹாப்பினும் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கிடச்சிருக்கு அதெல்லாம் வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அவங்க இந்த சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வென் பிகாஸ் வென் பிக் திங்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ரீச் யூ நேச்சுரலி கோ ஃபார் ஸ்மால் திங்ஸ் ஸோ ஒரு ஒரு வீடோ காரோ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியும் போது ஒரு லிப்ஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்குது அதோட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் என்னால் வாங்கிக்க முடியுது அதனால வாங்கி அதோட ப்ரைஸ் வந்து கம் ஜாஸ்தியானாலும் நான் வந்து நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க திஸ் இஸ் திஸ் இது வந்து ஃபார்மலி எக்ஸப்டட் தியரி கிடையாது எக்கனாமிக்ஸில் பட் எகெயின் சம் பீப்புள் ஆர் யூஸிங் இட் அ சிக்னல் தட் தர் மைட் பி ரிசன் துவர் காரணம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அவங்களால ஸ்டெபிளைஸ் பண்ண முடியல ஜாப் மார்க்கெட்டும் வந்துட்டு இட் இஸ் நாட் யூனோ ஸ்வயிங் ரைட் சைன் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் மெதுவா ஸ்டெடியா அன்எம்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது

எனக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமே இல்லை இருந்துச்சு டூ இயர்ஸ் முன்னாடி பட் இப்போது நான் ஒரு சில பேருக்கு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணுறேன் ஸோ அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில பேர்கிட்ட எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க லம்சமில் ஒன் லேக் இருக்குது ஃபைவ் லேக் இருக்குது டுவெண்ட்டி லேக் இருக்குன்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக தான் அதை நான் இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ கெய்ட் இருக்கிறேன் பிகாஸ் ஐ ஒரிய லாட் திடீர்னு ஒரு மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க சைக்கலாஜிக்கலா திஸ் உட் நாட் பி அப்செட் அப்படிங்கிறதுலாம் நான் ரொம்ப